ஹாய் கைஸ் மார்க்கெட் தமிழாவிலிருந்து நான் உங்கள் வாசிம். இப்போ எக்ஸாக்டாக மதுராந்தகத்தில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இவங்க ஆல்ரெடி பேஸ் ஒன் வந்து கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பேஸ் ஒன் ஃபுல்லாக எந்த அளவுக்கு வீடுகள் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். ஃபுல்லாக வீடுகளால் நிறைஞ்சிருக்கு இந்த பேஸ் ஒன். அப்படி பக்காவான இடத்துல தான் இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் தான் இவங்க திருப்பி அகைன் வந்து பேஸ் டூ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் டூவை யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டெவலப்பர்ஸ் தான் இந்த பேஸ் டூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம்னு பார்த்தீங்கன்னா நைல் நகர். நம்மளோட இந்த சைட்டு எக்ஸாக்டாக ஜிஎஸ்டிலேருந்து வெறும் 100 மீட்டர் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருக்கக்கூடிய மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ப்ராஜெக்டை சுற்றி பார்த்தேன்றாலே தெரியும் எக்கச்சக்க வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. சில வீடியோவில் நம்ம பேசியிருப்போம் வீடு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்கு நடுவால் தான் இந்த ப்ராஜெக்டே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்மளால் எல்லா வசதியிலுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு அவுட்டரில் இல்லை, நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொன்னாலே போதும் இந்த இடத்துலேருந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய தேவையில் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் உள்ள என்ட்ரி ஆகும் போதே தெரியும் எந்த அளவுக்கு இவங்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ரீமியமாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையும் பிளாக் டாப் ரோடு தான் போட்டிருப்பாங்க, பட் வந்து இவங்க இன்னும் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. நீங்கள் ரோடை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வைடான ரோடாக போட்டிருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரோடாகவுமே இவங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பிளாட்டுக்குமே இவங்க தனியாக ஸ்ட்ரீட் லைட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட் உள்ளேயுமே வந்து உங்களுக்கு இபி கனெக்ஷனுமே வந்துருச்சு, இபி லைனுமே இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்டை சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும் காம்பவுண்ட் வால் போட்டு வச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் பிளே ஏரியாக்காண்டி இவங்க தனியாக 2 பார்க்குக்கான ஸ்பேஸுமே இவங்க கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். எல்லா ப்ராஜெக்ட்லையுமே பார்க்குக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருப்பாங்க, பட் வந்து இவங்க 2 பார்க்குக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் லெவல்னு பார்த்தோம்னா ஒரு 30 அடியிலே நமக்கு தண்ணி வந்து கிடைச்சிடும். நம்மளுடைய தேவைக்கேற்ப ஒரு 100 அடியோ ஒரு 150 அடியோ போர் போட்டுக்கிறது ஒரு சேஃப்டியான விஷயமா இருக்கும் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டில் தண்ணி பிரச்சனைக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் இவங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் 2999 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன, நம்ம யூடியூப் சேனல் பேரை சொல்லி வரும்போது உங்களுக்கு 2 கிராம் வரைக்கும் கோல்டு ஃப்ரீயாகவும் இவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் பேரை நீங்கள் சொல்லி மென்ஷன் பண்ணி வாங்க. அப்படி வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸுமே நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கிராம் கோல்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இப்படி வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை இவங்க டிடிசிபி அண்ட் அப்ரூவரோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 100% டைட்டில் கிளியராக இருக்குது. அப்படி வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் இவங்க ஓவராலாக வந்து 212 பிளாட் வந்து இவங்க போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், ஒரு டவுன்ஷிப் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு 212 பிளாட் வந்து இங்கே போட்டிருக்காங்க. மினிமம் நம்மளால 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 2048 ஸ்கொயர் ஃபீட் வர இந்த இடத்துல நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம பேஸ் ஒன்ல தான் இருக்கும். பேஸ் ஒன் வந்து எந்த அளவுக்கு குடியிருப்புக்கு மத்தியில் இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோவில் காட்டினேன். இப்போ புதுசாகவும் இடத்த வாங்கி கஸ்டமர் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் இவங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் 2999 ரூபான்னு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் பேரை சொல்லி இந்த இடத்துல ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயினும் ஃப்ரீயாக தர்றாங்க. ஓகே சார், இவ்வளோ வேல்யூவான ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க. நம்மளுடைய அன்றாட தேவைகளை எந்த அளவு நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்க முடியும், நம்மளுடைய கல்வி மருத்துவம் மற்றும் வேலைவாய்ப்பு வசதியில் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல அவசியமே இல்லை. ஏன்னா இது மதுராந்தகத்தில் அவுட்டரில் இல்லை, மதுராந்தகம் மெயின்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இதர வசதிகளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் தான் விவேகானந்தா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சுபம் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஹை ஸ்கூலுமே நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் தான் இருக்குது. காலேஜ்னு பார்க்கும்போது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் விவேகானந்தா காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மலோலன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, அக்ஷய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, கற்பக விநாயகா இன்ஜினியர் காலேஜ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் வெளியே போனீங்கனாலே ஸ்ரீ மாருதி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஜஸ்ட் வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களால் எல்லா வசதியிலும் ஈஸியாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும். உங்களுடைய அன்றாட தேவைகள்னு பார்க்கும்போது நம்ம சைட்லேருந்து வெளியே ஒரு நிமிஷம் நீங்கள் நடந்து போனீங்களே போதும் உங்களுடைய அன்றாட தேவைகளையுமே நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஏன்டா பக்கத்தில் ஜிஎஸ்டி, பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற காரணத்தால் கனெக்டிவிட்டிக்குமே எந்த ஒரு பிரச்சனை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுக்கு இருக்காது. இந்த இடத்தோட குரோத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா 2 விஷயத்தை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடம் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருச்சுன்னா அதனுடைய குரோத் வந்து எந்த அளவு
எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டுன்னு. நம்ம ப்ராஜெக்ட்மே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அதோட முக்கியமான விஷயம்டா, நம்ம ப்ராஜெக்ட் ஜிஎஸ்டில இருந்து வெறும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கனால ஃபியூச்சர்ல இதோட குரோத் வந்து பயங்கரமாவே இருக்கும். இவ்வளவு வேல்யூவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை நீங்க சைட் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, தாம்பரத்துல இருந்து மதுராந்தகம் வர உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே இவங்க அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. மேலும் இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு தகவல் தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லேண்டோ ஒரு வீடோ வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்க யூடியூப் சேனல் மூலமா அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம்.